வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது தேவையானதெல்லாம் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயமே எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு எடுத்து அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் பொரி சேர்த்து கடாய்க்காய் வச்சுருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்குடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு போட்டுக்கலாம், அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம், அதுவும் வாசனையாக தான் இருக்கும். நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும் போது தட்டு போட்டு மூடாதீங்க, அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஈரம் காஞ்ச உடனே வெண்டைக்காய் கட் பண்ணுங்க, அப்போ தான் அந்த குழப்பு இருக்காது. வெண்டைக்காய் நல்லா வெண்டைக்காய் முன்ன ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிவிடுங்க, இது கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈரம் காஞ்சதும் கட் பண்ணுங்க, அப்போ தான் ரொம்ப குழப்பு இருக்காது. அதுமாரி வதங்குற வரைக்கும் தட்டு போட்டு மூடாதீங்க, இல்லைன்னா வெண்டைக்காய் சத சதன்னு ஆகிடும். வதங்கும் போது கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டால் வெண்டைக்காய் நல்லா வதங்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் உப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நீங்கள் வதங்கும் போதே மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வதங்கினா நான் வதக்குனீங்கன்னா நல்லா வதங்குவோங்க வெண்டைக்காய், அந்த குழப்பு இல்லாமல் நல்லா தனித்தனியாக வந்துடும். ரொம்ப சிம்மில் வச்செல்லாம் வறுக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷமாக நல்லா வதங்கினிருந்தது, இன்னமும் கொஞ்சம் குழப்பு இருக்குது, இன்னும் வதங்கணும் நல்லா வெண்டைக்காய். இன்னும் 2 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், அந்த குழப்பே இல்லை பாருங்கள். பாருங்கள் தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள், அந்த குழப்பு போகிற வரைக்கும் நீங்கள் தட்டு போட்டு மூடாதீங்க, இல்லைன்னா அப்படியே வெண்டைக்காய் சத சதன்னு ஆகிடும். அப்படி தட்டு போட்டு மூடாமல் வதக்குங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம. நான் 1/4 ஸ்பூன் போடுறேன், நான் இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நல்லா கலரி விட்டுக்குங்க. தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. பாருங்க,
நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தது. நல்லா நடுவில் கொஞ்சம் கலர் கலரி விட்டேன் நான், கொஞ்சம் கலரி விட்டுக்குங்க, இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் கடாயிலே ஒட்டாமல் வருது பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுங்க. துருண தேங்காய் இது. இங்கே பாருங்கள் துருவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன், ஃப்ரீசரில் வச்சுருவேன் நான், தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். கலரி விட்டுக்குங்க. இங்கே பாருங்க தேங்காய் போட்டு நான் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க, அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.